go? Come with me. Here, we learn everything. Welcome to Annie Kids. குழந்தைகளா, இன்னைக்கு நாம தமிழ் கற்போம்ல தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எத்தனை வகையை சார்ந்தது, இது எல்லாமே இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வாங்க, என் கூட சேர்ந்து படிக்கலாம் தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, இப்படியாக நான்கு வகைப்படுது. இப்போ இந்த நான்கு வகையான தமிழ் எழுத்துக்களும் எத்தனை எத்தனை உள்ளது, எப்படி வகைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12, மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. ஆக மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247. உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் என்பது பெயர்ச்சொல் என்ற இலக்கண வகையினை சார்ந்ததாகும். ஒரு மொழியின் முதன்மையான எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள் என்று சொல்கிறோம். அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஒ ஓ ஔ ஆகிய 12 எழுத்துக்களும் தமிழின் உயிரெழுத்துக்கள் ஆகும். மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களைப் போலவே மெய் எழுத்துக்களும் மொழிக்கு அடிப்படையாக உள்ள மற்றொரு வகை எழுத்துக்கள் ஆகும். தமிழில் இக்கு முதல் இன்னு வரை உள்ள 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் ஆகும். மெய்யெழுத்துக்களை ஒற்று எழுத்துக்கள் என்றும் புள்ளியுடன் இருப்பதால் புள்ளி எழுத்து என்றும் கூறுவர். அவை இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம், இ, இர், இல், இ, இல், இற்று, இன். மெய்யெழுத்துக்கள் தனித்து இயங்காதவை ஆகும். உயிரில்லாமல் உடல் இயங்காது. அதுபோல இந்த 18 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்தே இயங்கும். உதாரணம் அக்கா. ஆ உயிரெழுத்து, இக்கு மெய்யெழுத்து. இங்கு உள்ளங்கை, இச்சு பச்சை, இஞ்சு பஞ்சு. இப்படியாக அனைத்து 18 மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்தே இயங்கும். ஆக உயிர்மெய் எழுத்துக்கள் 216. உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாகும் ஒலிகளை குறிப்பன உயிர்மெய் எழுத்துக்கள். இங்கு உயிரெழுத்து ஆ, மெய்யெழுத்து இக்கு, இக்கு கூட்டல் ஆ கா, கா என்பது உயிர்மெய் எழுத்து. இப்படியாக உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உருவாகும் ஒரு எழுத்தே உயிர்மெய் எழுத்து ஆகும். அடுத்ததாக ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து 1, அக்கு. இந்த ஆயுத எழுத்தை அக்கேனம், தனிநிலை, முப்புலி, முப்பார்புலி என பல பெயர்களுக்குள்ள எழுத்தாகும். என்ன குழந்தைகளா, இன்றைக்கி இந்த காணொலியில் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எத்தனை வகையை சார்ந்தது என்னென்ன என்று எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. மற்றும் ஒரு தமிழ் கற்போம்ல சந்திப்போம். நன்றி.